தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பகல் நேரங்களில் மிக கடுமையான வெப்பம் அதிகரித்து காணப்படும். தென் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல வெப்பம் பொறுத்தவரை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். இனி எந்தெந்த தேதிகளுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது அதை சொல்ல பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பெரும்பாலும் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் கடும் வெயில் வாட்டி வடிக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 2வது வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை அளவில் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு: அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 38 டிகிரி செல்சியஸ் முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: 6ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை மதுரை நகரம், தூத்துக்குடி, மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்ச வெப்பம் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை தலா 1 சென்டிமீட்டர் பதவியுள்ளது. இயல்பிலிருந்து வெப்பநிலை மாறுதல்: தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். அதேபோல கடலூர், கன்னியாகுமரி, தருமபுரி, கரூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். இது போன்ற செய்திகளை உனக்கு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.